ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக 3 பறக்கும் படைகள், 3 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிப்ரவரி 27 நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதற்கு மேல் பணம் கொண்டு சென்றால் ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இத்தேர்தலில் முழு அளவில் VVPAT இயந்திரம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், இடைத்தேர்தலில் ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் எனவும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்.